சென்னையில் தலையில்லாமல் உலாவரும் நபர் மிரண்டு போன போலீசார் சென்னை தாம்பரத்தில் ஒருத்தர் தலையே இல்லாமல் மர்மமான முறையில் வலம் வருவதை கண்ட போலீசார் மற்றும் பொதுமக்கள் மிரண்டு போனாங்க சென்னை தாம்பரம் பஸ் அருகே டிராஃபிக் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது ஒருவர் பைக்கில் அந்த பக்கமாக வந்தார் கருப்பு கலர் கோட் சூட் அணிந்திருந்தார் கூலிங் கிளாஸ் தொப்பியுடன் காணப்பட்டார் அவர் ஆனால் அவருக்கு தலையை மட்டும் காணும் அந்த தொப்பியும் கூலிங் கிளாஸும் அந்தரத்தில் தூங்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்ததும் போலீஸார் அதிர்ச்சியில் உறைந்தனர் ஆனால் அந்த மர்ம மனிதன் ஹாயா வண்டி பைக் நிறுத்திட்டு ஒரு ரோஸ் எடுத்துட்டு வந்து போலீஸ்காரருக்கு வெல்கம் சொன்னார் அவர் அருகில் வர வர போலீஸ்காரர் மிரண்டு விழிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அதன் பிறகு போலீஸ்காரர்கிட்ட ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்காரு அந்த நோட்டீஸ்ல கொடிய வைரஸ் கொரோனாவில் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ அவசர ஊர்தி ஊட்டுநர்கள் துப்புரவு பணியாளர்கள் காவல்துறையினர் தொண்டு நிறுவனங்கள் பத்திரிகை துறையினர் ஊடகத்துறையினர் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருந்தது இதை தான் போலீஸ்காரங்களுக்கு நிம்மதியே வந்திருக்கு அந்த நபர் ஒரு மேடை கலைஞரான் அவர் பேரு மதன்குமார் கொரோனா விழிப்புணர்வுக்காக இப்படி ஒரு கெட்டப்ல சென்னை ஃபுல்லா வளம் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருந்த நபர்களுக்கெல்லாம் பைக்கில் இதே கெட்டப்ல போய் நன்றி சொல்லிட்டு வராரு போலீஸ்காரர் கூட தலையே இல்லாமல் ஒரு நபர் பேசி கொண்டிருப்பதை பார்த்ததும் அந்த வழியாக வந்த பொதுமக்கள் சாக்காயிட்டாங்க அதுக்கப்புறம் அவரோட பைக்கில் முன்னாடி பின்னாடி இந்த நோட்டீஸை ஒட்டி வச்சிருந்தார் அதன் பிறகு தான் பொதுமக்களுக்கு நிம்மதியாக வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க மறுபடியும் அவர் பைக் எடுத்துகிட்டு போகும்போது போலீஸ்காரருங்க அவர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத ஹைலைட்டு அதாவது ஹெல்மெட் போட்டு போகிறவங்களுக்கே இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விபத்து நடக்குது நீங்கள் வந்து ஹெல்மெட்டு இல்லாமல் கூடவே தலையே இல்லாமல் நீங்கள் வந்து பைக்கில் போகிறீங்க அதனால் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன வியூவர்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்